அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர். ரங்கராஜன், ப்ரொஃபஸர், சித்த மருத்துவர், அக்குபச்சர் மருத்துவர். நான் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த மருத்துவ முறையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன். இதில் 15 ஆண்டுகள் சித்த மருத்துவமும் 25 ஆண்டுகள் அக்குபச்சர் மருத்துவமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், மற்றவர்கள் செய்யும் அக்குபச்சர் போல் இது கிடையாது. எனது நிறுவனத்தின் பெயர் சிங்கிள் ஃபிங்கர் அக்குபஞ்சர். இது இந்த அக்குபஞ்சர் முறை 2 கைகள் 2 கால்களில் மட்டும்தான் சிகிச்சை செய்ய வேண்டும். உடலில் மற்ற எந்த பாகத்தையும் தொட வேண்டிய அவசியமில்லை. இங்கே உள்ள படம், இது கையில் உள்ள ஆள்காட்டி விரல். நன்றாக பாருங்கள், இந்த ஆள்காட்டி விரலில் தான் நான் இங்கே படமாக போட்டிருக்கிறேன். இதில் முதல் பாகம் ஹெட், தலை. இரண்டாவது பாகம் செஸ்ட். மூன்றாவது பாகம் அப்டமன். இதில் இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இதில் இது ஊசி, இது ஊசி, இது ஊசி, இங்கே ஒரு ஊசி. இதை போட்டுவிட்டு இந்த ஊசியை ஒரு 30 நிமிட நேரம் பொறுத்து இதை எடுத்து விட்டால் சைனஸுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் முடிந்துவிட்டது. அடுத்து சி தெராப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை உண்டு, அதையும் இப்போ உங்களுக்கு விளக்கமாக காட்டுகிறேன். இதே விரல் நேரடியாக போட்டிருக்கிறேன். இதில் இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, அதை போட்டுவிட்டு இந்த இடத்தில் ஒரு 1/2 இன்ச் டேப்பை போட்டு மூடிவிட வேண்டும். மூடிவிட்டால் இதிலையும் நமக்கு பிரச்சனைக்கு வேண்டிய தீர்வுகள் கிடைக்கும். இதன் பெயர் அக்குபஞ்சர், இதன் பெயர் சீட் தெராப்பி. முத்ரா, முத்ரா என்பது இந்த இடது கையும் வலது கையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இடது கையில் எடுக்கும்போது முத்ராவிடு பாருங்கள், சுண்டு விரலும் கட்டை விரலும் ஒன்றாக ஒரு 15 நிமிடம் இருக்க வேண்டும். மற்ற 3 விரல்களும் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். இந்த இடமும் சிறுநீர் பை இடம்தான். இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிறுநீர் பை செய்ய வேண்டிய சிகிச்சை முறை. இதில் நாம் ஒரு ஊசி, 2 ஊசி, 3 ஊசிகளை சுருவிட்டு ஏறக்குறைய ஒரு 30 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இதை எடுத்துவிட்டு, இந்த ஊசிகளை எடுத்துவிட்டு அதே இடத்தில் ஏறக்குறைய ஒரு 4 மிளகுகளை வைத்து அதில் டேப்பை போட்டு விட வேண்டும். இந்த டேப்பு எப்படி போடுவது என்று உங்களுக்கு பின்பக்கம் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். அடுத்து இதே பிரச்சனைகளுக்கு முத்ரா சிகிச்சை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். நன்றாக பாருங்கள், ஆள்காட்டி விரல், சுண்டு விரல் மேல் பக்கம் இருக்க வேண்டும். நடுவிரலும் மோதிர விரலும் உள்ளங்கை தொட்டு இருக்க வேண்டும். கட்டை விரல் அதில் மேல் இருக்க வேண்டும். இந்த முதிரை ஏறக்குறைய 15 நிமிடம் காலை மாலை இரு வேலையும் செய்யலாம். இதற்கு அடுத்து இந்த முதிரை செய்துவிட்ட பிறகு அடுத்து இதிலேயே ஒரு முதிரை உண்டு, அந்த முதிரையை போங்கிட்டு காட்டுகிறேன். இந்த முதிரை தொடர்ச்சியாக செய்தீர்களானால் சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். மூச்சு திணறலுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை முறையை இந்த ஆள்காட்டி விரலிலும் இது நமது உள்ளங்கையிலும் செய்யக்கூடிய சிகிச்சை முறையை இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். ஆள்காட்டி விரலில் மூச்சு திணறலுக்கு
இவை அனைத்தும் ஊசிகள் சுருகக்கூடிய இடங்கள். இது உள்ளங்கை, இது வந்து ஆள்காட்டி உடலில் செய்யக்கூடிய சிகிச்சை முறை. உள்ளங்கையில் இதில் உள்ளங்கை பாகத்தில் ஆயில் ரேகைக்கு மேலே உள்ள இடத்தில் இங்கே ரெண்டு ஊசி, இங்கே ஒரு ஊசி, இங்கே நான்கு ஊசிகள் போட்டு சுமார் ஒரு 30 நிமிடங்கள் வரை இருந்துவிட்டு எடுத்துவிட வேண்டும். அதன் பிறகு இதில் நான் காண்பித்துள்ள இடங்களில் டேப்பை போட்டு மூட வேண்டும். அதை இப்பொழுது போட்டு காட்டி வருகிறேன். இவை அனைத்தும் மிளகு வைக்கக்கூடிய இடங்கள். இங்கு இப்படி ஒரு டேப், இங்கு இப்படி ஒரு டேப், இந்த இடத்தில் ஒரு டேப், இந்த இடத்தில் ஒரு டேப். அதே போலவே இது முழுவதுமாக ஒரு டேப், இவை முழுவதுமாக ஒரு டேப் போட்டு விடலாம். இதை சுமார் ஒரு 30 நிமிடங்கள் வைத்துவிட்டு பிறகு எடுத்து விடலாம். இதற்கு அடுத்தாற்போல் முத்ரா சிகிச்சை முறையும் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எனது உள்ளங்கையை பாருங்கள். ஆள்காட்டி விரல் மேலே இருக்க வேண்டும். கட்டை விரலும் நடுவிரலும் ஒன்றாக இருக்க வேண்டும். மற்ற மோதிர விரலும் சுண்டு விரலும் உள்ளங்கையின் உள்ளே மடங்கி இருக்க வேண்டும். இப்படி இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும். காலை 15 நிமிடம், மதியம் 15 நிமிடம், இரவு 15 நிமிடம். ஒரு நாளைக்கு 3 நேரம் இந்த முத்ரா சிகிச்சை செய்து கொண்டிருந்தீங்கனால் உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் படிப்படியாக குறைந்துவிடும். இப்பொழுது நான் உங்களுக்கு படம் போட்டு காண்பித்துவிட்டு கூறிய அனைத்து விவரங்களும் ஒரே வியாதிக்கு 3 விதமான முறையில் சிகிச்சை செய்யக்கூடிய முறை. இப்படிப்பட்ட முறை வேறு எந்த சிகிச்சை முறையிலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆகவே இந்த சிகிச்சை முறையை குடும்பத்தில் உள்ள ஒருவர் கற்றுக்கொண்டால் அவங்க குடும்பத்திலேயே நீங்கள்தான் டாக்டர். உங்களுக்கு நீங்களே சிகிச்சை செய்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் சிகிச்சை செய்யலாம். அது மட்டுமில்லை, நான் நடத்தும் வகுப்பில் சேர்ந்து படித்துவிட்டால் நீங்களும் மற்றவர்களுக்கு வகுப்புகள் நடத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறையை எல்லோரும் கற்று பயனட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் குறைக்கலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம். இந்த அக்குபச்சர் முறையில் ஏறக்குறைய ஒரு 150-180 விதமான நோய்களுக்கு சிகிச்சை செய்யலாம். இந்த மருத்துவம் நமது நாட்டில் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே இங்குள்ள மக்கள் இதை நன்கு உணர்ந்து செயல்பட கற்றுக்கொண்டால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை குடும்பத்தில் உள்ள ஒரு தாய்மார்களோ அல்லது குடும்ப தலைவர்களோ தெரிந்து கொண்டால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் அவர்களாகவே சிகிச்சை செய்து கொள்ளலாம். தனக்குத்தானே சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த முறை. இதற்கு இரத்த பரிசோதனை, மலப்பரிசோதனை மற்ற எந்த பரிசோதனையும் தேவையில்லை. நேரடியாகவே நோயாளியை அழைத்து அவரிடம் கேட்டு உடனே சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இது. மேலும் நமது உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் முறை ஒன்று. சீட் தெராப்பி என்று சொல்லக்கூடிய மிளகு, எள், கொள்ளு, பச்சைப்பயிறு இப்படி பலதரப்பட்ட தானியங்களை வைத்தும் சிகிச்சை செய்யலாம். அடுத்து நமது கைகளில் உள்ள 10 விரல்களை கொண்டு முத்ரா என்னும் சிகிச்சை முறையும் செய்து கொள்ளலாம். இதை நான் இந்த 3 விதமான சிகிச்சை முறையும் என்னுடைய வகுப்பில் படிக்க வரும்
அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நோய்க்கு மூன்று விதமான சிகிச்சை முறைகளை செய்து அவர்களுக்கு நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறேன்.